ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அந்திகிறிஸ்து வந்து உலகத்தை எப்படி கட்டுக்கோப்புகளை வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது சிறியோர் பெரியோர் ஐசல்வான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவரை தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியிடவன் கணக்க பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. ஸோ இந்த வசனம் எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க தெரியும். ஸோ இன்னைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க என்ன என்ன எபிசோட் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 666. ஸோ இந்த 666 முத்திரை வந்து ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே சொன்னோடனே எல்லா முத்திரையை ஒருத்தோடனே என்ன சொல்லுவீங்க பயோசிப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையானது என்னென்னா இந்த நடைமுறை வந்து இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு 2-3 வருஷமாக இந்த நடைமுறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, கிட்டத்தட்ட இந்த நடைமுறைகள் 5 வருஷத்துக்கு முன்பாகவே இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த பயோசிப்பை நம்ம வந்து நம்ம டெய்லி பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முடியல யூபிசி யூபிக்யூட்டஸ் பார்கோட் தெரியுமா இல்லையா? உங்களுடைய நீங்கள் வாங்குற ஒரு சின்ன சின்ன உப்பு பாக்கெட்லேருந்து நீங்கள் வாங்குற பெரிய பெரிய பொருட்கள்ல இருந்து கருப்பு கலரான ஒரு பார் கோடுகள் வந்து அந்த அதனுடைய லக்கத்தில் இருக்கும், அந்த அதனுடைய பின்பகுதியில் இருக்கும். ஸோ இது என்ன காரணம்னு சொல்லி நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாக்கெட் வந்து எப்போ தயாரிக்கப்பட்டது, இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பார் கோடில் இருக்கும். இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் தெரியும், நீங்கள் நார்மலாகவும் ஸ்கேன் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களை மயக்கிற ஒரு விஷயமா இது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இந்த பார் கோடை உருவாக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் ஜோசப் வுட்லேண்ட். இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த பார் கோடை நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொடுதி மட்டும் பெருசாக தெரியும். அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிறதும் அண்ட் மிடில் ரேஞ்சில் இருக்குது அண்ட் எண்டிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதனுடைய காரணங்கள் என்ன அவர்கிட்ட கேட்கும்பொழுது இதனுடைய எல்லா பெருசாக இருக்கிற கோடுகள் எல்லாமே லக்கத்தை பார்த்தீங்கன்னா 666 மொத்தமாக சேர்த்தா 666. ஸோ நமக்கு தெரியாமலேயே நாம் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த 666 என்பது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாமல் யூஸ் பண்ணவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த அந்திகிறிஸ்துவின் நடைமுறை நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக. தமிழ் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் மக்களை கிட்டத்தட்ட அணுவணுவாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுமே பிடிக்க சொல்ல முடியும். இதனால தொழில்நுட்ப வளர்ச்சினால ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லா விதமாக மனிதர்கள் எந்த சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமா மனிதர்களை எப்படி சீர்குலைக்கலாம், அந்திகிரசனுடைய ஆட்சிக்குள்ள எப்படி மக்களை கொண்டு போறான்னு சத்ருவானம் வந்து இதை சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அடுத்ததாக நம்ம பயோசிப் பற்றி பார்ப்போம். பயோசிப் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கீகாரமாகவே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த பயோசிப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1983 ஜாக்லி ராபர்ட் அப்படின்றவர் சிலிக்கான் ஜெர்மானியம் என்ற இந்த ரெண்டு தாதுக்களை வச்சு உருவாக்கியிருக்காரு. ஏன் சிலிக்கான் ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற தாதுக்களை உருவாக்கும் பொழுது சிலிக்கான் ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா உங்களில் வந்து எந்த சைட் எஃபெக்டும் உருவாக்காது. அதே போல் இதை வந்து உடலில் இருக்கிற எல்லாத்துமே கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது ரெண்டுமே உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அரிசி அளவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை உடலுக்குள்ள செலுத்தினா நம்முடைய எல்லா தகவலையும் ஒருவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அதுதான் இந்த சத்ருவானுடைய ஏதாவது சொல்லும்பொழுது உலகத்தினுடைய எல்லா தகவலையும் ஒருத்தவன் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது தேவனுடைய இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் இருக்கும் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப காலத்தில் சிக்னல் டிராக்கராக தான் அறிமுகப்படுத்தினாங்க. எதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிங் சயின்ஸில் ஒரு மீன் வளத்துறையில் வந்து மீன்களுடைய உடலமைப்பு அதனுடைய எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக இதை உருவாக்குறாங்க. அதை வந்து 20க்கும் மேற்பட்ட நாடுகளை வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறமே தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மனிதர்களுக்கு எல்லா தகவலையும் சேமிக்க வைக்கிற ஒரு சிப்பாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்பொழுது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பணம் எடுக்க போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாக ஒரு செலான் எடுத்து போய் ஃபில் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைனா நம்ம நேராக போயிட்டு யாரோ ஒருத்தவங்க செக் கொடுப்பாங்க, அதை எடுத்து போய் கொடுத்து செக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரும், பேங்க்கில் கியூவில் நின்று. ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது நம்ம கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, அதே போல் ஆன்லைன் சர்வீசஸ் பேமெண்ட் பேங்க்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர மனுஷங்க வந்து சோம்பேறியாக ஆகி ஸோ இது நமக்கு நல்லா இருக்குதே நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வந்து இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எது இதெல்லாம் கெட்டது நினைக்கிறோமோ அதுக்குள்ள போய் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்க்கும்பொழுது இந்த பயோசிப்பும் இந்த மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாவில் இதனுடைய இன்ட்ரோடியூசிங் கிட்டத்தட்ட இப்போ தான் பேசிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஸ்வீடனில் இதை கட்டாயமாக்கிட்டாங்க, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது இதில் என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணுவோம்னு அவங்க கொடுக்குற மார்க்கெட்டிங் பார்த்து பார்க்கும்பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே சரி நீங்கள்
எல்லாத்தையுமே தனித்தனியாக இருக்கும்பொழுது சில சமயம் உங்கள்கிட்ட மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த சிப்பை பொறுத்துட்டிங்கன்னா உங்கள் கையில் இருந்தால் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணால் போதும், அது எல்லாத்தையுமே கண்காணிச்சிட முடியும் சொல்லிட்டு இப்பொழுது மார்க்கெட்டிங் பண்ணுறது இதுதான். ஆக இதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய ஒரு சிப்பு சைஸில் இருக்குது. மனுஷங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே உங்கள் கையில் ஒரு சிப் செட்டில் இருக்குன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த சிக்னல் ட்ராக்கராக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து இதை வந்து எதோ ஹேக் பண்ணுறானோ இல்லை இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஒரு மனுஷனுக்கு போதுன்னா அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன நடக்கிறீங்க, எத்தனை தடவை நீங்கள் பேங்க்கு போகிறீங்க, என்னென்ன மாதிரி நீங்கள் தகவலாம் செஞ்சிட்ருக்கிறீங்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் வரும். ஸோ சிந்திச்சு பாருங்கள், இதுக்கான ஆபத்துகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த சிப்பை வந்து எங்கே பொறிப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வலது கையில் விடுவாங்களா, ஏன்னா வலது கையில் உள்ள நரம்புகள் தான் அந்த சிலிக்கான் சிப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பைபிள் வசனம் கரெக்டாக நிறைவேறது பாருங்க. அடுத்து இது உருவாக்கிட்டு சொல்லிருக்காரு, இதுக்கு அடுத்து எங்கே வந்து இதை வைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது சொல்கிறாங்க, அவங்களோட நெற்றியில் எந்த இடத்துல வச்சாலும் இதை கண்டக்ட் பண்ணுற எல்லாமே வந்து நரம்புகள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பைபிளில் சொல்லிருக்கிற எல்லா வார்த்தைக்குமே ஒரு நாளை வந்து மாறி போகவே இல்லை. அடுத்தது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மனிதன் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இருக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைகளோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சேஃபுக்காக நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுடைய எல்லா குடும்பத்துக்கு உங்களுடைய கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஆனால் இது ஒரு மாயமானமான ஒரு தோற்றம்ன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தருடைய தகவலுக்கு போய் மனுஷங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இந்த சிப்பை பொறுத்தனால் மட்டுமே வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கவோ விற்கவோ முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு ஸ்வீடன் நாட்டில் இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிப்பை பொறுத்தனா மட்டும்தான் உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து வெளில கொண்டு போய் விற்கவோ இல்லை வாங்கவோ முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் வந்துருச்சு. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 மேம்பட்டோர் வந்து இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மனுஷங்க வந்து அவங்களுடைய சோம்பேறித்தனமோ இல்லை அவங்களுடைய ஈஸியான ஆக்சஸ் மூலமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான அனுபவங்கள் அதாவது அதுக்கப்புறம் இருக்கிற அவங்களுடைய ஆசீர்வாதங்களை தொலைத்து கொண்டிருக்கிறாங்க ஸ்வீடன் நாட்டில். முத்திரை பெற்றுக்கொள்ளவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்றது. என்ன பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14:9 சொல்லப்பட்டிருக்குது, இந்த முத்திரையை வந்து யார் யாரெல்லாம் தடுத்துப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நரகத்தில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 அதனுடைய நாமத்தை முன்னேற்றுவதற்காக மட்டுமே தான் இருக்கணும். மனுஷனை வந்து அவனுடைய நடைமுறையில பின்னுக்கு தள்ளுறதோ இல்லை அவனுடைய ஆபத்தில் மாட்டி வருவதாகவும் இருக்கவே கூடாது. ஸோ சிந்திச்சு யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக தேவனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு அற்புதமான எபிசோட் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரிச்சர்ட் அப்போ நைஸ்ட்.